வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது சைவ கோழி தால்ச்சா கறி. அது எப்படி செய்யலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே விவேஸ், வணக்கம் விவேஸ். இன்றைக்கி நம்ம வந்து சைவ கோழி தால்ச்சா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சைவ கோழி அரை பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, சோப்பு மிளகாய் ஒன்று, தக்காளி பழம் ஒன்று, இஞ்சி பூண்டு விழுதுகள், கருவேப்பிலை. நான் வந்து ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு மூணையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். லவங்கப்பூ ஒன்று, இரண்டு கிராம்பு, ஒரு பட்டை, சின்ன கரண்டி, சோம்புத்தூள், மஞ்சத்தூளும், மில்லு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2.5 கண்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மில்லு மிளகாத்தூள் இல்லைன்னா பாபாஸோட எந்த மிளகாத்தூள் வேணுமோ நீங்கள் பச்சிக்கலாம். பட்டை மிளகாத்தூள் 1 கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஓகே வேர், நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் பால் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், நான் இரும்புச்சட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த கோழியை வந்து லேசாக பொறிச்சிக்குவோம், அப்போ தான் கறி நல்லாயிருக்கும். அப்போ நான் லேசாக ரொம்ப பொறிக்க வேணால் லேசாக பொறிச்சா போதும். லேசாக பொறிக்கிட்ட கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பொறிச்சா போதும். ரொம்ப பொறிக்க வேணாம், கடுப்பை வச்சுட்டு முதல் எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் வந்து பொறிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து பட்டை பூல் கிராம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதக்கி வைக்கங்க. அடுத்தது வந்து வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். வச்சு நல்லா எண்ணெயில் வதக்குங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்குவோம். கருப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்ச நேரம். இப்போ நல்லா லேசாக பொண்ணுவாய்ச்சி இப்போ நம்ம சோப்பு மிளகாய் சேர்த்துக்குவோம். அடுத்தது வந்து தக்காளி ஒன்று, அது கூட வந்து லேசாக உப்பு சேர்த்துக்க. தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். ஓகே பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்குங்க. அந்த வாடையெல்லாம் போட்டோம், கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கிட்டோம். அடுத்தது வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா சிந்தி விடுங்க. கொஞ்ச நேரம் காய் நல்லா வதங்கிட்டோம். காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மஞ்சத்தூள், சோம்புத்தூள் அதில் சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்குவோம். அடுத்து பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, குறைச்சி வேணுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். ஓகேவா, அடுத்தது வந்து நான் பட்டை மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். நான் 2 கண்டி எடுத்துக்கிறேன். கொதிக்கு நான் 2 கண்டி போடுறேன். 2 கண்டி போட்டு நல்லா கிள்ளி விடுவோம். சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோம். எண்ணெயில் நல்லா இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா கூட சேர்த்துக்குங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூள். ஓகேவா பாருங்கள், நான் மிளகாத்தூள் போட்டேன்ல, இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு.
நம்ம என்ன செய்ய போகிறோம், தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க, உங்களுக்கு எவ்வளோ கறி வேணுமோ அது தந்தாப்பில், குழம்பு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அது தந்தாப்பில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், இந்த ஒரு கோலை நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ உப்பு போட வேணாம், இப்போ நம்ம கொதிக்க விடுவோம் கொஞ்ச நேரம், மூடங்கி போட்டு மூடிடுவோம் கொஞ்ச நேரம். ஒரு மூடங்கி போட்டிருக்கோம், இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கோழி சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கிண்டி விடுவோம். அடுத்தது சைவு கோழி நம்ம பொரிச்சு வச்சோம்ல லேசாக, இதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்குவோம். நான் இப்போ என்ன செஞ்சேன், நான் வந்து இப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கேன், சைவு கோழி போட்டேன், இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்ச பருப்பை நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்புலாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பை பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு, இப்போ ஒரு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கறி கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கிட்டோம், இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது, வாசமாகவும் இருக்குது. இதுதான் வந்து சைவ கோழி தால்சா கறி, இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பாக வச்சுக்குவோம். சரியான சைவ கோழி தால்சா ரெடி ஆகிடுச்சு, அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம். Thank you.